ஆனந்த வெங்கடேஷ் அவர்கள் மறுபடியும் சென்னை ஹைகோர்ட்டுக்கு திருப்பி வந்துட்டார் வந்த உடனே அது வரைக்கும் அப்படியே விசாரிக்காம ஒரு குழப்பத்தில் அப்படியே உட்கார்ந்து இருந்துச்சு அந்த வழக்குகள் எல்லாம் வந்து நான் தானே எடுத்தேன் நானே தான் விசாரிக்க சொல்லிட்டு அவர் கையில் எடுத்துட்டார் எடுத்த உடனே இந்த திராவிடிய மாடல் அரசாங்கத்துக்கோ இல்ல முதலமைச்சருக்கோ இல்லைன்னா அவங்க குடும்பத்துக்கோ யாருக்குமே இல்ல அதனுடைய கொத்தடைமைகளுக்கும் எந்த விதமான நேர்மையும் கிடையாது உண்மையும் கிடையாது உழைப்பு உழைச்சி சாப்பிடக்கூடியதும் கிடையாது முன்னூத்தி ஆறுல இருந்து ரெண்டாயிரத்தி ஒன்னு வரைக்கும் போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்தபோது வருமானத்துக்கு அதிகமாக ஒரு கோடி முப்பத்தாறு லட்சம் ரூபாய் திமுகவில் மட்டும் திரு பொன்முடி அதுக்கு பிறகு வந்து தங்கம் தென்னரசு அந்த ஈரவங்காயம் இப்போ என்ன மாதிரி இருக்குது நிதியமைச்சர் கே பாருங்க கே கே எஸ்எஸ்ஆர் ராமச்சந்திரன் அவர் இப்போ அமைச்சராக இருக்கார் ஐ பெரியசாமி அமைச்சராக இருக்கார் இப்படி இந்த பரிவாரங்கள் அவ்வளோதையும் எடுத்து வச்சுட்டு அது கூடவே முன்னாள் அமைச்சர் வளர்மதி அப்புறம் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் இப்படி இவங்க அவ்வளோ வழக்கையும் தானாக முன் வந்து மோட்டாவில் எடுத்து எல்லாம் விசாரிக்க ஆரம்பிச்சிட்டார் எடுத்துட்டார் கையில் எடுத்துட்டார் சென்னை ஐகோர்ட் நீதி அரசர் திரு ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் இந்த இதை பற்றி விமர்சனம் பண்ணியிருந்தார் நைட்டு தூக்கமே வரல அப்போ எவ்வளவு அதாவது அதிகாரம் கையில் இருந்தால் என்ன வேணாலும் கொள்ளை அடிக்கலாம் அவங்களுக்கு சட்டம் வந்து விடுதலை கொடுத்துறோம் அப்படின்னா அது எப்படி சரியாக இருக்கும் இவ்வளவு பெரிய ஃப்ராடு பேர் வழி பார்த்தீங்களா திமிக்குறாங்க அவங்க ஆட்சிக்கு வந்த உடனே இந்த கேஸ் அவ்வளோதையும் இல்லாமல் ஆகணும் அதுக்கு இந்த மாவட்டத்தை நீதிபதி அவ்வளோத்தையும் ஒன்று விலைக்கு வாங்கணும் இல்லையா காசு கொடுத்து எதுவும் பண்ண முடியல மிரட்டணும் நேட்டிவ் ப்ளஸ் தமிழ் நேயர்களுக்கு எனது நெஞ்சார்ந்த வணக்கம் திமுகருக்கு பார்த்தீங்களா பூண்டோடு அழிய போகுது மொத்தமா அழிய போகுது இப்ப வந்து கழித்து நின்று யாரு செந்தில் பாலாஜி இன்னமும் அமைச்சரா நீடிக்கிறார் மாதிரி ஒரு கேவலம் ஒரு அசிங்கம் இந்த திராவிடியா மாடல் அரசாங்கத்துக்கு வேற வேற இருக்க முடியாது எந்த அரசாங்கமும் செய்யாரு ஒருத்தர் கை த ஒரு குற்றம் சாட்டப்பட்டாலே பதவியில இருந்து எடுத்துருவாங்க பெரும்பாலும் மனசாட்சி உள்ளவங்க நேர்மையானவங்க இவங்களுக்கு நேர்மைக்கு என்ன சம்பந்தம் ஆனால இந்த திராவிடியா மாடல் அரசாங்கத்துக்கோ இல்ல முதலமைச்சருக்கோ இல்லைன்னா அவங்க குடும்பத்துக்கோ யாருக்குமே இல்லை அதனுடைய கொத்தடிமைகளுக்கும் எந்த விதமான நேர்மையும் கிடையாது உண்மையும் கிடையாது உழைப்பு உழைச்சி சாப்பிடறக்கூடியதும் கிடையாது கொள்ளை அடிச்சு சாப்பிடக்கூடியன்னு நினைக்க முடியுங்களா இப்படி வந்து இருந்தாங்களா காலக்காலமா இதை மாதிரி அப்பா காலத்துல இருந்து ஆரம்பிச்சு இந்த வேலையெல்லாம் செய்துட்டு இருந்தாங்க இப்போ வந்து செந்தில் பாலாஜி முதல்ல சிக்கினாரு செய்ய இன்னமும் இருந்து களி தின்னு இருக்காரு அங்கே தீபாவளி பொங்கல் எல்லாம் அவருக்கு கொண்டாடி முடிச்சாச்சு இந்த சூழ்நிலையில அடுத்த கட்டமாக பொன்முடி சிக்கினாரு அமைச்சர் பதவியே இழந்தார் இழந்த பிறகு வந்து இன்னமும் அப்படியே யோகிய மாதிரி அப்படியே சுத்தி சாலைகிறாரு இந்நேரம் வந்து அந்த வழக்கில் வந்து அவங்க தண்டனை மூணு வருஷம் தண்டனை கொடுத்துட்டாங்க ஜெயச்சந்திரன் அப்படிங்கிற நீதிபதி தான் கொடுத்தாரு இப்போ அந்த வழக்கை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் நம்ம என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஆறுல இருந்து பதினொன்று வரைக்கும் திரு பொன்முடி அவர்கள் வந்து அஹ் உயர்கல்வித்துறை அமைச்சர் மற்றும் கனிம வளத்துறை இந்த ரெண்டு துறைக்கும் ஒரு அமைச்சராக இருந்தார் அந்த நேரத்துல வருமானத்துக்கு அதிகமாக ஒரு கோடியே எழுபத்தஞ்சு லட்சம் ரூபாய் கொள்ளையடித்ததாக அவருக்கு மேலே புகார் பதியப்பட்டது இது வந்து தமிழக அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய லஞ்ச ஒழிப்புத்துறை அவங்க தான் வழக்க பதிவு பண்ணாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று இவங்க ஆட்சி முடிஞ்ச பிறகு அந்த வழக்கு ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் பதிவு பண்ணாங்க அஇஅதிமுக ஆட்சியில் ரெண்டாயிரத்தி பதினாறில் அதுக்கு தீர்ப்பு வந்து அந்த தீர்ப்பு வந்து கீழ்கோர்ட்டு அதாவது விழுப்புரம் கோர்ட்டு வந்து விடுதலை கொடுத்துட்டு விடுதலை கொடுத்த உடனே ரெண்டாயிரத்தி பதினேழுல உடனே அதுக்கு அப்பீல் போட்டாங்க வேறு லஞ்ச ஒழிப்புத்துறை வேற என்ன அண்ணாம அண்ணாமலையோ இல்லைன்னா பாஜக காரங்களோ இதை செய்யலை இது வந்து லஞ்ச ஒழிப்புத்துறை அதை அப்பீல் போட்டாங்க அந்த அப்பீலினுடைய தீர்ப்பு தான் இப்போ வந்து சமீபத்தில் வழங்கப்பட்டது நீதி அரசர் ஜெயச்சந்திரன் அந்த தீர்ப்பை வழங்கினாரு அவருக்கும் மனைவிக்கு ரெண்டு பேருக்கும் கொடுத்தாங்க அந்த முப்பது நாளைக்குள்ளே அப்பீல் பண்ணணும்னு சொன்னாங்க நேரே சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போனாங்க போய் இப்போ அதில் வந்து அந்த தண்டனையை நிறுத்தி வைக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க நிறுத்தி வைக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க ஆனாலும் அதுல அப்படியே இழுத்துக்கிட்டு இருக்கு சீக்கிரம் அதுக்கு விடை கிடைக்கும் விடை கிடைச்ச உடனே ஜெயிலுக்கு போகணும் இது ஒரு கேஸ் இன்னொரு கேஸ் என்னன்னா இதே மாதிரி வருமானத்துக்கு அதிகமாக சொத்து குவிச்ச வழக்கு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல இருந்து ரெண்டாயிரத்தி ஒண்ணுக்கு உள்ளால போக்குவரத்து துறை அமைச்சராக இவர் இருந்தபோது ஒரு கோடியே முப்பத்தாறு லட்சம் ரூபாய் வருமானத்துக்கு அதிகமாக இந்த கணக்கு புள்ளிவரங்கள்லாம் இருக்கு பாத்தீங்களா இது வந்து ஒரு தொழில ஒரு ஆயிரம் பங்கு வச்சா அதுல எவ்வளவு கிடைக்குமோ அதுதான் ஆயிரம் கூட இல்லை அது பல லட்ச கணக்கில் வைக்கணும் கோடி கணக்குல பங்கு வச்சு அதுல ஒண்ணு இருந்தா சரியா இருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு சின்ன இதை தான் கண்டுபிடிச்சிருக்காங்க அது கண்டுபிடிச்சது லஞ்ச ஒழிப்புத்துறை தான் தமிழக அரசு கட்டுப்பாட்டில் உள்ள லஞ்ச ஒழிப்பு துறை தான் கண்டுபிடிச்சு அந்த தான் இந்த விசாரணையில நடந்துட்டு இருக்கு இப்ப ஏற்கனவே ஒண்ணு வந்து இப்ப தண்டனை வாங்கிட்டு இருக்கிறது ரெண்டாயிரத்தி ஆறு டு பதினொன்னுல வருமானத்துக்கு அதிகமாக ஒரு கோடியே எழுபத்தஞ்சு லட்சம் ரூபாய் கொள்ளையடிச்ச வழக்கு தொண்ணூற்றி ஆறுலேருந்து ரெண்டாயிரத்தி ஒன்று வரைக்கும் போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்தபோது வருமானத்துக்கு அதிகமாக ஒரு கோடியே முப்பத்தாறு லட்சம் ரூபாய் இதே புண்ணியவதி கொள்ளை அடிச்சிட்டு அந்த வழக்கை ரெண்டாயிரத்தி ரெண்டில் அதுக்கு அதுக்கு அது சம்மந்தமாக வழக்கை தாக்கல் பண்ணி அந்த வழக்கு பல ஆண்டுகள் இழுவையோ இழுவையில் இழுத்து ஒரு வழியாக ஜூலை பனிரெண்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வேலூர் கோர்ட்டுக்கு இந்த கேஸை மாற்றினாங்க எது இங்கே வேலூர் கோர்ட்டு எங்கே இருக்குது விழுப்புரம் கோர்ட் இங்க இருக்கு ரெண்டு தமிழ்நாட்டுக்குள்ள தானே இருக்கு ஆட்சி திமுக ஆட்சி தானே அதில் இந்த கோர்ட்ல என்ன அந்த கோ இன்னும் சொல்ல போனா அந்த வள இதை உண்மையிலேயே வந்து என்ன சொல்லணும் அப்படின்னா இது திமுக ஆட்சி நடக்கு பொன்முடி வந்து திமுக அமைச்சராக இருக்காரு அதனால இங்க தமிழகத்துக்குள்ளே இந்த வழக்குலேருந்து இருந்து நீதி நீதி கிடைக்காது அதனால கர்நாடகத்துக்கோ ஆந்திராவுக்கோ இல்லைன்னா ஓபிக்கோ குஜராத்துக்கோ மாத்தணும் அப்போ தான் தீர்ப்பு கரெக்டாக கிடைக்கும்னு சொல்லி போராடி இருக்கணும் யார் போராடி இருக்கணும் பாஜக போராடி இருக்கணும் ஆனா அவங்க எதுவுமே கண்டுக்கலை விட்டுட்டாங்க ஆனா இந்த திமுகவே மாத்துது திமுக அரசாங்கம் அப்படின்னா என்ன அர்த்தம் ஒரே மாநிலம் உங்களுக்கு தோதான நீதிபதி அங்க இருக்காரு அங்க அனுப்பினா அது ஒரு திமுக கொத்தடி நீ கொத்தடிமை நீதிபதி அவங்க தீர்ப்பு சொல்லிடுவாங்க அப்படி தானே நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு அப்படிதான் நடந்தது அது உண்மைங்கிறத நான் சொல்லலை ஹைகோர்ட் நீதிபதி நீதி அரசர் சொல்லியிருக்காரு அது என்னங்கிறத நான் இப்ப சொல்றேன் ஜூலை மாசம் பன்னெண்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இங்க சும்மா கிடந்த சங்க தூக்கி அப்படியே வேலூர் கோர்ட்டுக்கு நகர்த்தி விட்டாங்க எவ்வளவு பெரிய ஃப்ராடு பேர் வழி பாத்தீங்கன்னா திமுக கேட்குறாங்க அவங்க ஆட்சிக்கு வந்த உடனே இந்த கேஸ் அவ்வளோத்தையும் ஆக்கணும் அதுக்கு இந்த மாவட்டத்தை நீதிபதி அவ்வளவுத்தையும் ஒன்று விலைக்கு வாங்கணும் இல்லையா காசு தான் பண்ண முடியல மிரட்டணும் மிரட்டலுக்கு ஒன்னு அடி பண்ணி இல்லையா உடனே அவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஏதாவது பண்ண முடியுமா பார்க்கணும் அதுக்கும் வழி இல்லையா அந்த கோர்ட்ல இருக்கக்கூடிய அந்த அந்த கேஸ் நடந்துட்டு இருக்குல்ல அதை அடுத்த கோர்ட்டுக்கு மாத்தி விட்டுணும் அடுத்த கோர்ட் என்ன கோர்ட்டு இவங்களுக்கு தோதான கே கோர்ட்டு இதே மாதிரி தான் இந்த கைது நட பலலமும் நடக்கும் நீங்க நல்ல கவனமா பாருங்க எதிர்க்க குறிப்பா பாஜகவுல யாருக்கு மேலாவது ஏதாவது ஒரு கேஸ் உடனே என்ன செய்வாங்க தெரியுமா பாஜக ஆதரவாளர்கள் பாஜக என்னுடைய கட்சியில இருக்கக்கூடிய நிர்வாகிகள் இவங்களுக்கு சம்மந்தம் இல்லாம ஒரு கேஸ் அது முதலமைச்சரை இப்படி சொல்லிட்டாரு அப்படி சொல்லிட்டாரு திறமை இல்லைன்னு சொல்லிவிட்டாரு ஆமா திறமை இல்லாதவரை திறமையில் சொல்லுவாங்க உண்மை சொல்லப்பட்டா சரி எப்படியோ ஒரு இது உடனே ஒரு கேஸ் ஃபைல் பண்ணணும்னு முடிவு பண்ணுவாங்க அந்த கேஸ் ஃபைல் பண்ணும்போது அது எந்த மாவட்டத்துல இருக்க நீதிபதி நமக்கு சாதகமானி பார்ப்பாங்க என் ஏன்னா மற்ற காவல்துறை எல்லாமே உங்களுக்கு ஏவல் துறை தான் அதனால் நீங்கள் எங்கே இருந்தாலும் அதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை ஆனால் நீதித்துறை எல்லா இடமும் உங்களுக்கு சாதகமாக இருக்காது அப்போ அதுக்காக வேண்டி ஒரு மாவட்டத்தை செலக்ட் பண்ணுவாங்க அங்கே இந்த ஏரியாவில் இந்த வழக்கை பதிவு பண்ணால் இந்த நீதிபதிகிட்டே போகும் அந்த நீதிபதிகிட்ட போச்சுன்னா அதுக்கு இப்படி வந்து அவங்க உடனே அவங்களுக்கு புரிஞ்சிடும் அவங்க எல்லாம் புரியிடு தானே அவங்க அதுக்கு தகவாறு உடனே ரிமாண்டு போட்டு அதில் உப்பு சப்பே இருக்காது ஆனால் ரிமாண்டு போ அவங்களுக்கு எல்லாம் தெரியும் இதுக்கு தான் வருதுன்னு தெரியும் இதை தான் செய்ய போகிறேன்னு தெரியும் அழகாக போட்டு விட்ருவாங்க விதி தான் நேர்மையான நீதிபதிகளும் இருக்காங்கிறதுக்கு பின்னாடி தான் சொல்றேன் இதே மாதிரி இந்த வேலூருக்கு மாத்தினாங்க பல வருஷமா நீங்க வருஷத்தை பாருங்க தொண்ணூத்தி ஆறுல இருந்து ரெண்டாயிரத்தி ஒண்ணு வரைக்கும் ஆட்சியில இருக்கும்போது வருமானத்துக்கு அதிகமா கொள்ளை அடிச்சது இதுக்கு வந்து வழக்கு எப்போ பதியப்பட்டது ரெண்டாயிரத்தி ரெண்டுல அப்ப பதியப்பட்ட வழக்கு ரெண்டாயிரத்தி ரெண்டுல பதியப்பட்ட வழக்கு இருபது வருஷம் அப்படியே சுத்திக்கிட்டு வருது அதுதானே ஒரு நீதித்துறையினுடைய வேகம் எப்படி இருக்குன்னு பாத்துருங்க இது தலையில அடிச்சிருக்க தவிர வேற வழி இல்லை முதல் இதை சரி பண்ணால் மட்டும்தான் நீதித்துறை வந்து தலை நிமிர்ந்து நிற்க முடியும் அது இருக்கட்டும் ஜூலை மாதம் பன்னெண்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாவது வருஷம் வேலூர் கோர்ட்டுக்கு மாற்றப்பட்டது அப்படியே அடுத்த வருஷம் ஜூன் மாசம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜூன் மாசம் ஆறாம் தேதி அது வரைக்கும் அங்கே மற்ற வேலைகள்லாம் நடந்துச்சு உடனே இப்போ வந்து அங்க இருக்கக்கூடிய நீதியரசர் இருந்த நீதியரசர் வசந்த லீலா ரிட்டையர்ட் ஆகக்கூடிய ஸ்டேஜில் அவங்க அது திட்டம் போட்டு தானே கரெக்டாக கொண்டு சேர்த்தாங்க சேர்த்து விட்டாங்களா அவங்க உடனே வந்து இந்த வழக்கை வந்து ஜூன் மாதம் ஆறாம் தேதி டப்பு டப்புன்னு வேக வேகமாக கையில் எடுத்து உடனே அடுத்த வேக வேகமாக நகர்த்தி ஜூன் மாதம் ஆறாம் தேதி எடுத்தாங்க ஜூன் மாதம் இருபத்தி மூணாம் தேதி எழுத்துப்பூர்வமான வாதங்கள் எல்லாம் உடனே வாங்கி விட்டாங்க வாங்கிகிட்டு ஒரு நாள் அஞ்சு இல்லை ஜூன் மாதம் இருபத்தெட்டாம் தேதி இந்த பிடிச்சிக்க தீர்ப்பு அப்படின்னு சொல்லி இரநூத்தி இருபத்தாறு பக்கம் தீர்ப்பு எழுதி தள்ளிட்டாங்க எத்தனை நாள் ஜூன் மாதம் ஆறாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜூன் மாதம் ஆறாம் தேதி இந்த வழக்கு தூசு தட்டி எடுத்தாச்சு ஜூன் மாதம் இருபத்தி மூணாம் தேதி எழுத்துப்பூர்வமான வாதங்கள் எல்லாம் நிறைவு பெற்றது உடனே ஒரு இருபத்தி எட்டாம் தேதி ஒரு நாலு நாள் கழிச்சு அஞ்சாவது நாள் டாமால் விடுதலை தீர்ப்பை வாசாங்க தீர்ப்பில் வந்து என்ன சொல்லப்பட்டதுன்னா நூற்றி எழுபத்தி ரெண்டு சாட்சியங்கள் விசாரித்து முடிச்சாச்சு ரைட்டு முன்னூத்தி எண்பத்தோரு ஆவணங்கள் சரிபார்க்கப்பட்டன ரைட்டு இருபத்தாறு பக்கத்துக்கு தீர்ப்பு எழுதி அப்படின்னு சொல்லி இருநூத்தி இருபத்தாறு பக்கத்துக்கு தீர்ப்பு எழுதி தீர்ப்பு என்ன சொல்லிச்சு தெரியுமா இந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட பொன்முடி அவர்களும் அப்புறம் அந்த அவர்களுடைய ம மனைவி விசாலாட்சியும் அதாவது குற்றம் அவங்களுடைய மேல உள்ள குற்றம் வந்து சந்தேகத்துக்கு இடமல்லாமல் நீ நிரு நிரூபிக்கப்படவில்லை ஆகையால் விடுதலை விளங்கிறது அப்பட்டமா ஒரு குழந்தைக்கு கூட தெரியுது இதை வழக்கு போட்டது ஏறி தமிழக அரசினுடைய லஞ்ச ஒழிப்புத்துறை சாதாரண ஒரு கட்சிக்காரன் போடலை வேற ஒரு காரணத்துக்கு போடலை போட்டது லஞ்ச ஒழிப்புத்துறை தானே ஆட்சி எந்த வேணும் ஆட்சியாக இருக்கட்டும் ஆதாரம் இல்லாமல் அங்க போட மாட்டாங்க இவ்வளவு தூரம் இருந்த பிறகும் தீர்ப்பை வந்து எழுதி விட்டாங்க இதை எழுதணும் இதை வந்து எப்படின்னா தீர்ப்பை விமர்சிக்க கூடாது அப்புறம் வந்து தீர்ப்பு சொன்ன நீதிபதியை விமர்சிக்க கூடாது அப்படிலாம் சொல்லுவாங்க சட்டத்தில் எப்படி இருக்கான்னு எனக்கு தெரியாது ஆனால் சொல்லுவாங்க ஆனால் சென்னை ஐகோர்ட் நீதி அரசர் திரு ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் இந்த இதை பத்தி விமர்சனம் பண்ணியிருந்தார் நைட்டு தூக்கமே வரல அப்போ அதாவது அதிகாரம் கையில இருந்தா என்ன வேணாலும் கொள்ளை அடிக்கலாம் அவங்களுக்கு சட்டம் வந்து விடுதலை கொடுத்துரும் அப்படின்னா அது எப்படி சரியா இருக்கும் இது அறக்க பறக்க இந்த மாதிரி ஜூன் ஆறாம் தேதி தொடங்கி ஜூன் இருபத்தெட்டாம் தேதி விடுதலையே கொடுத்து விட்டாங்க ஆனா இருபது வருஷமாக எடுத்து இழுத்துட்டு வழக்கில் எப்படி இவ்வளவு சாத்தியம் இவ்வளவு வேகமா எப்படி நடந்துச்சு அப்ப வந்து எல்லாமே அவங்களுக்கு சாதகமாகி இதை பண்ணியிருக்குங்கிறத புரிஞ்சுக்கிட்டு இதனை தூக்கமே வரல அப்படின்லாம் சொல்லிட்டு இந்த வழக்க தானாக முன் வந்து அவர் இதில் தான் மொத்த பிரச்சனையும் தான் இருக்கு தானாக முன் வந்து ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் சென்னை ஹைகோர்ட் நீதி அரசர் இந்த வழக்க முன் வந்து எடுத்தார் எடுக்கும் போது இதை மட்டும் எடுக்கல இது மாதிரி எத்தனை முன்னாள் அமைச்சர்கள் இன்னார் அமைச்சர்களுக்கெல்லாம் அந்த அந்த கோர்ட்டுகள்லாம் கீழ் கோர்ட்டுகள் எல்லாம் வந்து விடுதலை பண்ணிருக்கும் ஐ கோர்ட்ல கீழே உள்ள மாவட்ட நீதிமன்றங்கள் சிறப்பு நீதிமன்றங்கள் எல்லாம் வந்து விசாரணை பண்ணி எடுத்து இதில் குற்றம் நிரூபிக்கப்படலை ஆதாரங்கள் அது இல்லை இது இல்லைன்னு சொல்லி சப்பகாரணம்லாம் சொல்லி விடுதலை பண்ணாங்களா அவ்வளோ கேஸும் எடுத்தார் திமுகவில் மட்டும் திரு பொன்முடி அதுக்கு பிறகு வந்து தங்கம் தென்னரசு அந்த ஈரவங்காயம் இப்ப என்னவா இருக்கு நிதியமைச்சர் கே பாருங்க கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் அவர் இப்போ அமைச்சராக இருக்கார் ஐ பெரியசாமி அமைச்சராக இருக்கார் இப்படி இந்த பரிவாரங்கள் அவ்வளோத்தையும் எடுத்து வச்சுட்டு அது கூடவே முன்னாள் அமைச்சர் வளர்மதி அப்புறம் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் இப்படி இவங்க அவ்வளோ வழக்கையும் தானாக முன் வந்து மோட்டோவில் எடுத்து எல்லாம் விசாரிக்க ஆரம்பிச்சிட்டார் எடுத்துட்டார் கையில எடுத்துட்டார் எடுத்த உடனே இவர் இது மட்டும் இல்லை எடுத்த உடனே என்ன பண்ணாங்க அவருக்கு வந்து ஒரு மூணு மாதம் மதுரை ஹைகோர்ட்டு கிளையில் அவர் வந்து அங்கே பணியாற்றணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வந்துச்சு நேரே அங்கே போனார் போன உடனே இந்த வழக்கெல்லாம் அப்படியே இருந்துச்சு அதில் அதுக்கு அடுத்த ஸ்டெப்பு நகரில் அப்படியே நின்றுச்சு இது இது வந்து நம்ம நீதித்துறையினுடைய மிகப்பெரிய ஒரு குற்றம் தவறு ஒரு நீதிபதி எடுத்திருக்காரு அப்படின்னா ஒன்று அடுத்த நீதிபதிக்கு அந்த இதை கொடுக்கணும் அந்த நீதிபதியை நீங்க இதை வளர்க்க முடிங்கன்னு சொல்லி இருக்கு சொல்லணும் அதுக்கு சட்டத்தில் அப்படி இடம் இல்லாதனால அவங்க பாட்டுக்கு இப்படி போடுமா இப்போ தேங்கிட்டல அப்படி நின்றுச்சுல அந்த வழக்கு மூணு மாசமா நாலு மாசமோ சார் நின்னது நின்னது தானே ஒரு நாலுனாலும் அதனால தாமதிக்கப்பட்டதில்ல அப்போ அப்ப நீதி எப்படி ஒழுங்கா கிடைக்கும் இந்த பொன்முடிக்கே நீங்கள் வந்து அந்த இப்போ இந்த இந்த விடுதலை பண்ணதா இப்போ சொன்னால ஆனந்த லீலா அது வசந்த லீலா அந்த நீதி அரசர் வேலூர் கோர்ட்டில் வந்து நீதிபதி தீர்ப்பு சொல்லிட்டு எழுதிட்டு அப்படியே ரிட்டையர்டாயி வீட்டில் போய் கோயம்புத்தூரில் உட்காந்துருக்காங்களா இந்த கேஸில் இது எப்போ நடந்தது தொண்ணூற்றி ஆறு டு ரெண்டாயிரத்தி ஒன்று அப்போ நடந்தது வழக்கு எப்போ பண்ணது ரெண்டாயிரத்தி ரெண்டில் நீங்கள் ரெண்டாயிரத்தி மூணுலேயே பிடிச்சி மூணு வருஷம் ஜெயில் தண்டனை கொடுத்து ஒரு ஐம்பது லட்சம் இல்லை ஐம்பது கோடி ரூபாய் அவதாரம் போட்டு அவ அவ போட்டு அதே மாதிரி ஜெயலலிதா அம்மையார் அவங்களுடைய சொத்துக்கு தெலாம் வந்து நீங்கள் முடக்குனது மாதிரி இந்த பொன்முடி அவருக்கு மகையும் பொண்டாட்டி மாமியார் இவங்க பேரில் உள்ள அவ்வளோ சொத்தையும் முடக்கி வச்சுருந்தீங்கன்னா அப்புறம் இவரு அரசியல் இதை மாதிரிலாம் செய்வாரா திருப்பி அமைச்சராக ஆயிருக்கிருப்பாங்களா எம்எல்ஏ ஆயிருப்பாரா எம்எல்ஏவே நிற்க முடியாத ஆயிருக்க முடியாது இருக்க முடியாது பேசாம அப்ப வரக்கூடிய அடுத்த அமைச்சர்களுக்கு ஒரு சின்ன பயம் வந்திருக்கும்ல நீங்க ஒண்ணுமே செய்யாம காலங்காலமா இழுத்துக்கிட்டே நீதிமன்றத்துல அப்படியே தள்ளிட்டு போறீங்க ரெண்டாயிரத்தி ஆறுல பழையபடி அமைச்சர் ஆனாரு பழையபடி அதே தப்ப பண்ணாரு கொள்ளை அடிச்சாரு பழையபடி அவருக்கு ரெண்டாயிரத்தி பன்னெண்டுக்கு மேல பழையபடி அவருக்கு மேல விளக்கு போட்டாங்க ரெண்டாயிரத்தி பதினாறுல பழையபடி விடுதலை பதினேழுல பழையபடி அப்பீலு பழையபடி இப்ப வந்து இப்பமே விடுதலை விடுதலை போன ஆனந்தி வெங்கடேஷ் வெங்கடேசன் வச்சு இப்ப வந்து தானே எடுத்துரு இப்ப இல்ல என்ன சுவாரஸ்யமான விஷயம்னா ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் பரபடியும் சென்னை ஹைகோர்ட்டுக்கு திரும்பி வந்துட்டார் வந்த உடனே அது வரைக்கும் அப்படியே விசாரிக்காம யார் விசாரிக்கிறேன்னு தெரியாம எப்படியோ ஒரு குழப்பத்தில் அப்படியே உட்கார்ந்து இருந்துச்சு அந்த வழக்குகள் எல்லாம் இந்த வழங்க அந்த வழக்கை வந்து நான் தானே எடுத்தேன் சுவ மோட்டாவா நானே தான் விசாரிக்க சொல்லிட்டு அவர் கையில் எடுத்துட்டார் எடுத்த உடனே இந்த திமுக கொத்தடிமை கும்பல்களெல்லாம் அப்படியே ஓடி போச்சு சுப்ரீம் கோர்ட்டு போச்சு ஐயோ இது நீதித்துறைக்கே பெரிய அவமானம் பேர் இழுக்கு கீழ்கோர்ட்ல கொடுத்த தீர்ப்பை எப்படி வந்து மாவட்ட மாவட்ட கோர்ட்ல கொடுத்த தீர்ப்பை எப்படி வந்து மேல் கோர்ட் ஹைகோர்ட் வந்து எப்படி வந்து தானாக முன் வந்து எடுக்கிறது அது நீதி செத்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்க கிடந்து அறிக்கை விட்டாங்க கத்துனாங்க எல்லாம் பண்ணிட்டு நேரம் சுப்ரீம் கோர்ட்டு போனாங்க சுப்ரீம் கோர்ட்ல போய் அப்படின்னா இது தவறு இந்த இதை தடை செய்யணும் அந்த மாதிரி விடுதலை செய்யப்பட்ட அவங்க மேல வந்து ஹைகோர்ட் தானாக வந்து வழக்கு எடுக்க கூடாது அப்போ யார் இந்த வழக்கை எடுத்திருக்கணும் யாரு அப்பீலுக்கு போயிருக்கணும் இந்த வழக்கு ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பதினால வந்து விடுதலை கொடுத்துட்டாங்க விழுப்புரம் கோர்ட்ல விடுதலை உடனே அந்த அதுக்கு அப்பீல் போட்டது யாரு லஞ்ச ஒழிப்பு துறை அந்த துறை இருக்கா செத்து செத்துப்பூச்சா இங்கே அந்த துறை மட்டும் இந்த வேலூர் கோர்ட்டில் தீர்ப்பை கொடுத்த உடனே நேரே அப்பீல் போட்டுருந்துண்ணா போட்டிருந்துன்னா ஆனந்த் வெங்கடேஷ் இந்த வழக்கு எடுக்க வேண்டிய அவசியமே இல்லை இதே மாதிரி தங்கம் தன்னரசு விடுதலை ஆனவொடனே அதை நேரே போட்டிருந்தாங்கன்னா அவர் வந்து ஃபைனலாக நீங்கள் சுப்ரீம் கோர்ட்டில் தானே இறுதி தீர்ப்பு வரப்போகுது அது வரைக்கும் உங்களுக்கு அப்பீல் போகலாமே ஏன் போகலை ஏன்னா ஆட்சிட்டு திராவிடா மாடல் ஆட்சி திராவிடா மாடல் ஆட்சிக்கு கொத்தடிமை வேலை பார்க்கறது தான் காவல்துறை காவல்துறையினுடைய ஒரு அங்கம் தான் லஞ்ச ஒழிப்புத்துறை அவங்களாம் அதை தானே செய்வாங்க அதை தான் செய்தாங்க செய்தாங்க அதனால ஆனந்த வெங்கடேஷன் எடுத்தாரு அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட்டில் போய் ஐயோ அது நீதி சேர்த்து போச்சு எல்லாம் சொன்னாங்க அங்கே அதெல்லாம் ஒன்றுச்சு அவங்க உயிரோட தான் இருக்குது நாங்கள் பாத்திரம் போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு அப்படியே திருப்பி அனுப்பி விட்டுட்டாங்க உடனே அந்த செய்தி வெளியே வரவே இல்லை இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் அங்கே இருந்து துரத்தி அடிச்சாங்க இவங்க வந்து அப்படி கப் சுப்னி மூடிட்டு பேசாமல் உட்கார்ந்தாங்க அதில் அங்கேருந்து சில டைரக்ஷன் கொடுத்தாங்க அதில் என்ன சொன்னாங்கன்னா இது வந்து தலைமை நீதிபதி அதாவது சென்னை ஹைகோர்ட்டினுடைய தலைமை நீதிபதி வந்து இந்த வழக்கை யாருக்கிட்ட வேணாலும் கொடுக்கலாம் அது அவங்களுக்கு முழு இது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு இதை கிளியர் பண்ணி விட்டாங்க அப்ப இவங்க சென்னை ஹைகோர்ட்ல உடனே என்னன்னா இவங்க திமுக தரப்புல உடனே ஆஹா கொஞ்சம் தப்பிச்சுட்டோம் எப்படியும் வெங்கடேஷ் வெங்கடேசிட்ட போவாது வேற நீதிபதி கிட்ட தான் போகும் அப்படின்னு சொல்லி இவங்க நினைச்சிட்டு இருந்த நேரத்துலன்னா இடி விழுந்த மாதிரி சென்னை ஹைகோர்ட் தலைமை நீதிபதி ஒரு முடிவு எடுத்தார் என்ன முடிவு எடுத்தாருன்னா திரு ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் வழக்குகள் எல்லாம் தானாக வந்து எடுத்தாரு அவரே விசாரிக்கட்டும் சொல்லி கையில கொடுத்துட்டு போயிட்டார் கொடுத்த உடனே இப்போ ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் வந்து இதை வந்து கோர்ட்லேயே அறிவிச்சு விட்டார் இந்த மாதிரி இந்த வழக்குகளெல்லாம் தலைமை நீதிபதி அவர்கள் என்ன விசாரிக்க சொல்லி அனுமதி கொடுத்துட்டாங்க அதனால் எல்லா வழக்கையும் நான் தான் விசாரிக்க போகிறேன்னு சொல்லிட்டார் சொல்லிட்டு நாள் குறிச்சிட்டார் உடனடியாக இந்த வழக்கு இருபத்தி ஒன்பதாம் தேதி நினைக்கிறேன் இருபத்தி ஒன்பதாம் தேதியிலிருந்து இதனுடைய வேலையை தொடங்க போறேன் இந்த இந்த விசாரணையை தொடங்க போறேன் வழக்கு விசாரணைன்னு சொல்லியிருக்காரு இதுக்கு முன்னதாக அவர் வேறு ஒரு தகவலையும் சொல்லியிருந்தார் என்ன சொல்லியிருந்தாருன்னா இது மாதிரி இன்னும் எத்தனை வழக்குகள் வந்து இந்த கீழ்கோர்ட்னால விடுதலை எந்த எந்த அரசியல்வாதிகள் குறிப்பாக விடுதலை செய்யப்பட்டிருக்காங்களோ லஞ்ச ஊழல் வழக்குல அந்த வழக்குகள்லாம் தானாக முன் வந்து அதையும் நான் எடுப்பேன்னு ஒரு இடத்துல பேசியிருந்தார் ஒரு தகவலை பதிவு பண்ணியிருந்தார் இப்போ அப்படி எடுக்கும்போது இப்போ சமீபத்தில் வி விடுதலையான அண்ணன் யாரு தெரியுமா இந்த பத்தாம் கிளாஸ் படித்த படித்த அந்த அனிதா ராதாகிருஷ்ணன் ஒவ்வொரு கட்சிக்காக ஓடிட்டு தெரிஞ்சார்ல அவர் இப்போ அண்ணாச்சி இப்போ மாற்றுறார் இதில் இந்த வழக்கில் வந்து அவரும் அவரு இப்போ விடுதலையாக இருக்காரு அவரு இப்போ உள்ளே வந்துருவார் மாதிரி இந்த அழகிய முட்டை கீதா ஜீவன் அந்த அம்மையா இருக்கார்ல அங்கே இருக்காங்கல்ல அவங்களும் வந்து வெளியே இருக்காங்க அவங்களும் உள்ளே வந்துருவாங்க இப்படி தேடி பிடிச்சிங்கன்னா இன்னும் நிறைய அதாவது பாதி அமைச்சர்கள் சிக்கிருவாங்க அப்ப பாதி அமைச்சர்களை சிக்கி நீங்க எல்லாத்தையும் கைது பண்ணி உள்ள தூக்கி போட்டீங்கன்னா இல்ல பொன்முடியே கூட இதில் ஒரு வழக்குல தண்டனை வாங்கிட்டாரு அது இப்ப அப்பீல்ல போய் இருந்துட்டு இருக்கு அது எப்ப எந்த நாள் வேணாலும் அது க கிளைமேக்ஸுக்கு வந்துடும் அவ்வளோ அதுக்கு மேல ஒன்றும் பெருசா போகாது அப்ப அதுலேயும் தண்டனை காத்துருக்கு அப்புறம் அது போறதுன்னு சொல்லிட்டு இப்ப ஆனந்த் வெங்கடேஷ் கையில எடுத்த இன்னொரு வழக்குல வருமானத்துக்கு அதிகமா சேர்த்த சொத்துல இவரு இப்ப தீர்ப்பு சொல்லிவிடுவார் இதுவா உடனே அது பெரிய அளவுல ஒண்ணும் கிடையாது இவங்களுக்கு எல்லாம் தெரியும்ல டக்கு டக்கு டக்குன்னு வேகமாக போக ஆரம்பிச்சுட்டாங்க கோர்ட்டை துரிதப்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ அதுலேயும் தண்டனை வந்துடும் இது ரெண்டையும் தாண்டி ரெண்டாயிரத்தி இருந்து பதினொன்று வரைக்கும் இருந்த பொன்முடி வந்து அமைச்சராக இருந்தபோது அவர்கிட்ட கனிம வளத்துறை உள்ளே இருந்துச்சு உடனே கோடி கணக்கில் அது ஒரு கணக்கே கிடையாது கவர்மெண்ட்ல ஒரு ச ஒரு சாதாரண ஒரு கணக்குலேயே இருபத்தி எட்டு கோடி அளவுக்கு இழப்பீடு கவர்மெண்ட்டுக்கு இதெல்லாம் வந்து அப்படி அடித்த கொள்ளை அதில் வந்து மகன் கௌதவ சிமா சீகாமணி இவர் எல்லாம் சேர்ந்து அதில் சிக்கிட்டு இருக்காங்க இப்போ அந்த வழக்கம் இப்போ வந்து பழையபடி அதுவும் வந்து வெளியே வருது அப்போ அது வரும்போது பழையபடியும் கஞ்சி குடிக்க வேண்டிய அதுலேயும் சிக்கலு தானே எப்படி தப்பிக்க முடியும் அதுலேயும் தப்பிக்க முடியாது அதுலேயும் மாட்டிக்கிட்டாங்க இது மட்டும் இல்லைங்க அதில் ஒரு பெரிய அது வந்து இப்போ அமலாக்கத்துறை விசாரணை நடத்தி நிறைய கலெக்டர்கள் எல்லாம் இதுல உள்ளே கொண்டு வந்து அப்போ கோர்ட்டில் போய் இல்லை இல்லை நீங்கள் விசாரிங்க ஆனால் வந்து அப்படி சொல்லி அதில் ஒரு சில ஒரு டைரக்ஷன் கொடுத்துருந்தாங்க இது போக இன்னும் பல பல கிரானைட் அதிபர்கள் இந்த மணல் இதுக்கு வச்சிருக்க இந்த உரிமையாளர்கள் எல்லாம் வந்து அதில் மாட்டினாங்க இதெல்லாம் ஒரு புறம் இருக்க இது ஒரு பக்கம் அந்த பக்கமாக போய்ட்டு இருக்கும்போது இன்னொரு வழக்குலையும் ஒரு வந்து சிக்கியிருக்கார் அது என்னென்னா மூவாயிரத்தி அறநூறு சதுர அடி சைதாப்பேட்டையில் ஸ்ரீநகரில் ஒரு மூவாயிரத்தி அறநூறு சதுர அடி நிலத்தை வந்து மாமியாருக்கு பேரில் பட்டப்பட்டது எது இடத்தை அரச அரசா இந்த ஆளல எப்படிங்க ஒரு ப்ரொபஸரா இருந்தாரு உதவி பேராசிரியர் இந்த ஈர வெங்காயம் உதவி பேராசிரியரா இருந்து ஒரு ஓட்ட ஸ்கூட்டர்ல வந்தவர் இன்னைக்கு ஆஹ் எழுபத்தி எண்பதாயிரம் கோடிக்கு அதிபதி ஆயிட்டாரு இல்லை இப்படி ஒரு இப்படி ஒரு நேர்மையான ஆசிரியர்கிட்ட படித்த மாணவர்கள் என்ன லட்சணத்தில் இருந்திருப்பாங்க நினைச்சு பாருங்க அந்த க அரசாங்க இடத்தையே உண்டு ஆட்டையை போட்டு அதை வந்து கொள்ளையடிச்சு மாமியாருக்கு மேலே மேல பட்டை போட்டு அந்த அம்மா செத்து போயிட்டு அது உயிரோட இருந்ததுன்னா இப்ப அதை சேர்ந்து இழுத்துட்டு இறந்துருக்கும் அந்த கேஸும் இப்ப அடுத்து இருக்கு இப்போ விடுதலை கொடுத்து வச்சிருக்காரு கொடுத்துருக்காங்க அவளுக்கு எல்லாம் இவங்க நீதிபதி தானே உடனே விடுதலை போட்டு தெளிட்டாங்க அதுக்கும் விடுதலை அரசாங்க இடங்க இல்ல எனக்கு ஒன்றும் புரியல ஒரு இடம் அரசாங்க இடமா இல்லைன்னா பிரைவேட் இடமா அந்த இடம் இவருக்கு எப்படி வந்தது இது கூடவா நீதிமன்றம் கவனிக்காது நீதிபதிகள்லாம் கவனிக்க மாட்டாங்க அரசாங்க இடம்ங்கிறது ஊர்ஜிதம் ஆய்ப்பு அதுல என்ன வந்து ஆவணங்கள் சரி பார்க்க வேண்டியது இருக்கு சரி பார்த்ததுல தானே அது அரசாங்க இடம்னு உறுதி புறம்போக்கு எடுத்த பட்டா போட்டுருக்காங்க அப்பட்டமா தெரிஞ்சு அமைச்சர் அவருடைய பதவியை பயன்படுத்தி தவறா மிஸ்யூஸ் பண்ணி பண்ணிட்டாருங்கிறது அப்பட்டமா தெரியல அப்படி இப்படி விடுதலை பண்றாங்க அதுதான் திராவிடா மாடல் அந்த சூத்திரமெல்லாம் அவங்களுக்கு தெரியும் கரெக்டாக பண்ணுவாங்க எப்படி வந்து ஒரு டிரைவராக இருந்த டி ஆர் பாலு அவர்கள் வந்து கப்பல் ஓனராக இருபத்தி நாலு கம்பெனிக்கு ஓனராக சாராயம் காட்சில பெரிய கிங்காக மாறினாரோ பெரிய கோடீஸ்வரன் ஆனாரோ அதுதான் சூத்திரம் சும்மா ஒரு டிரைவராக இருந்த ஏவா வேலு இன்னைக்கு வந்து அறுபது எழுபதாயிரம் கோடிக்கு எப்படி அதிபர் ஆனார் காலேஜில் படிக்கும்போது ஃபீஸ் கட்டுறதுக்கு துப்பு இல்லாத துறைமுறைக்கிறதுக்கு இன்னைக்கு வந்து ஒரு லட்சம் கோடிக்கு மேலே சொத்து எப்படி வந்துச்சு ஏதோ ஒரு கடையில் வேலை பார்த்த ஜெகத் ரச்சன் அவர்களுக்கு வந்து இன்னைக்கு அறுபது எழுபதாயிரம் கோடி எல்லாம் சின்ன லெவலில் கிடையாது எல்லாம் லட்சம் கோடி எழுபத்தையாயிரம் கோடி தொண்ணூறு கோடி தொண்ணூறாயிரம் கோடி இப்படி இந்த ரேஞ்சு தான் எப்படி வந்துச்சு இதே மாதிரி தான் ஒவ்வொரு தான் இதே தான் பண்ணி வச்சிருக்காங்க இப்போ பொன்முடிக்கே இப்போ அடுத்த இது இதுல இருக்கு அது போக நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மற்ற வழக்குகள் அவருக்கு இது வரைக்கும் கையில எடுத்த வழக்கு நான் பட்டியலை சொன்னேன் கையில எடுக்க போற வழக்கும் இந்த மாதிரி நிறையா இருக்கு அது அவ்வளோத்தையும் எடுப்பார் கண்டிப்பா திரு ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் தனது ருத்ர தாண்டவத்தை தொடங்கிட்டார் சாட்டை கையில எடுத்து சுழட்ட ஆரம்பிச்சுட்டார் திமுகவை கண்ணமாப்பேட்டைக்கு விட விடமாட்டார் அவர் தெளிவாக அவர் இருக்கார் அதாவது லஞ்சம் வாங்குற திமுக மட்டும் கிடையாது ஊழல்வாதி அவலத்தையும் ஒழிக்கணுங்கிறது தீவிரமா இருக்கார் அவர் சில இடங்கள்ல பேசின கருத்துக்கள் எல்லாம் பதிவு பண்ணுறத பார்த்தா அது நீதியரசர் அவருக்கு நல்லா தெரியும் இந்த திராவிடியா மாடல் அரசாங்கம் என்னென்ன நெருக்கடி கொடுக்கும் என்ன இதெல்லாம் மிரட்டுவாங்க என்னெல்லாம் உருட்டுவாங்க எல்லா கதையும் அவருக்கும் தெரியும் தெரிஞ்சு ஒரு மனிதர் துணிஞ்சு வந்து நிக்கிறாரு அப்படின்னா எல்லாத்துக்கும் துணிஞ்சு தான் அவரே வந்திருக்காங்க இந்த இடத்துல பார்க்கணும் அதனால எந்த வகையிலும் அவர் பின்வாங்க மாட்டார் தமிழகத்தை சுத்தப்படுத்துற வேலையை அவர் தொடங்கிட்டாரு நிச்சயமா சுத்தப்படுத்தியே தீர்வாருங்கிறத நம்ம முழுக்க நம்பலாம் மிக்க நன்றி வணக்கம்